எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி ஊடக நண்பர்கள், மீடியா நண்பர்கள், இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க பின்னாடி, ஏன்னா படத்தில் தான் கலாச்சாங்கன்னு பார்த்தா இங்கே கலாச்சிட்டு இருக்காங்கண்ணா. ஆனால் உண்மையிலேயே வந்து இருப்பா இருப்பா சொல்கிறோம்ப்பா. நான் இதுக்கு முன்னாடி படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன், 10 சீன் பண்ணால் படத்தில் 5 சீன் தான் வரும். ஆனால் இந்த படத்தில் என்னோட சீனில் வைக்கவே இல்லை கத்திரி, ஏன்னா டைரக்டர் பத்ரி. ரொம்ப ஒரு சூப்பரான டைரக்டர், எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. மைக் வாங்கிங்க, மைக் வாங்கிங்க, மைக் வாங்கிங்க. இல்லப்பா படம் இன்னும் பார்க்கல. இல்ல பாத்துட்டேன், ஃபுல் படம் பாத்துட்டியா? அதான் டப்பிங்ல பாத்துருக்கேன். ஆனா உண்மையிலேயே ஒரு டைரக்டர் வந்து டைரக்டர் ஸ்டைலா இருப்பாரு, படமும் ஒரு ஸ்டைலிஷான மேக்கிங் பண்ணிருக்காரு. அது இல்லாமல் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று சொல்லலாம், நம்ம எல்லாருக்கிட்டையும் இருந்தா அது ஜியோ, எல்லார் மனசுலயும் இருந்தா அவர் ரியோ. உண்மையிலேயே ரியோ வந்து இன்னைக்கு எல்லார் மனசுலயும் இருக்காரு. ரியோ கூட சேர்ந்து இந்த படத்தில் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் கியூ ரியோ கூட இன்னொருத்தர் இருக்காரு, பாலசரவன்ட்டு. அடடா, ரியோவும் பாலசரவனும் பார்த்தீங்கன்னா அப்பாராவும் சுப்பாராவும் மாதிரி. நான் ஒரு காமெடியை ஆரம்பிச்சேன்னா அந்த காமெடியை நாலா துண்டா வெட்டி படம் வரைஞ்சு பாகங்கள் குறிக்க சொல்லுவாங்க நம்ம ஸ்கூல்ல. அதை மாதிரி பீஸ் பீஸா கட் பண்ணி அதை பாகத்தை குறிச்சு இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்ட்டு ரொம்ப கட் பண்ணி எனக்கு வந்து ஒரு பிளான் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ பாலா, தேங்க்யூ ரியோ, ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி கிராமத்து வரைக்கும் இசையை கொண்டு போய் சேர்த்தவர் ஐயா இளையராஜா, இன்ஸ்டாகிராம் வரைக்கும் இசையை கொண்டு சேர்த்தவர் அண்ணன் நியோன்சங்கர் ராஜா. அவர் வந்து அவரோட இசையில் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பலமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். மற்றும் அப்புறம் நம்ம ப்ரொடியூசர்லாம் சொல்லலாம், ரொம்ப தங்கமான ப்ரொடியூசர் ராஜேஷ் சார், சிந்தன் சார்லாம் வந்து ரியோ பாலா தான் என்ன கலாய்க்கிறாங்கன்னு பார்த்தா ப்ரொடியூசர் சிந்தன் சாரை வச்சு கலாய்ப்பார். அந்த அளவுக்கு கலாச்சிட்டு இருப்பாங்க. அண்ணன் ரோபோ அண்ணன், ரோபோ அண்ணன் வந்தாலே வேற லெவலில் பட்டையை கழுப்பார். அண்ணன் ஸ்டார்ட்டுக்கு வந்தாலே ஏதாச்சும் காமெடியை டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி ஒரு லெவலில் வேற லெவலில் எடுத்துட்டு போயிடுவார். ஏன்னா தேங்க்யூண்ணே. அப்புறம் ஹீரோயின் ரம்யா நம்பிசன், பேஸ்லேயே ரியாக்ஷனை காட்டுவாங்க, வேற லெவலில் பண்ணுவாங்க பர்ஃபார்மன்ஸு. ஐயோ சாரி, தப்பா சொல்லிட்டேன். ஆச்சு ஓகே, நானும் உண்மையிலே சொன்னேன், பேசல ரியாக்ஷன் காட்டுறாங்க சொன்னேன், கால்ல ரியாக்ஷன் காட்டுறாங்க, கையில ரியாக்ஷன் காட்டுறாங்க சொன்னேன். புது டிஷர்ட்டா? அப்படிதான் பேசணும், பேசு. ஒரு நாள் புள்ள தேடி போற மால்ல எடுத்தேன். போற மால்ல எடுத்தீங்க? ஆமா. காசு கொடுத்தா இருந்தீங்க? காசு நான் கொடுக்கலையே. அதானே, வேற ஒருத்தர் கொடுத்தாரு. போதுமா? சரி ஓகே, முடிச்சிடறேன். போதுமாடா, போதுமாடா, போதுமாடா சாமி. உண்மையிலே வந்து வருத்தப்படாத வாலிபராக இருந்து ரஜினி முருகனாக வளர்ந்து சீமராஜாவாக வருகை தந்திருக்கும் அண்ணன், நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன், ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என் காமெடி எல்லாம் ரொம்ப ரசிச்சு பார்ப்பாரு. வந்தவனையுமே கேட்டார், அந்த நாய் காமெடி சொல்லுங்க, நான் இருப்பேன். இப்படி சொன்னீங்களா உடன்ஸ்? அந்த காமெடி சொல்லுங்க, இந்த காமெடி சொல்லுங்கன்னு அந்த ஏதாவது பேர் சொல்லி கேட்டு அவரை என்கரேஜ் பண்ணீங்களா உடன்ஸ்? சொல்லுங்க உடன்ஸ், எங்களை பத்திலாம் அவங்க கவலை இல்லையா? ஓ, வழக்கம் போல நாய்க்கு ஏன் நாலு கால் ஆரம்பிங்கன்னு சொன்னாராமே. ஆமா. அப்ப அதை ஆரம்பிச்சுட்டு ஆரம்பிச்சுட்டு இல்ல, கம்பளை போய் உட்காருங்க. சரி ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லிடுவேன் சார் ஒரு ஜோக்கு, ஏன்னா சார் கேட்டாருப்பா. சொல்லுங்கப்பா சொல்லுங்க. ஏன்னா உண்மையிலே வந்து ஒருத்தர் வந்து கடவுள்கிட்ட போய் வரம் கேட்டிருக்காரு. கடவுளே எனக்கு வரம் கொடு வரம் கொடுன்னு ரொம்ப நாளா கேட்டு இருந்தாரு. திடீர்னு கடவுள் அவனை கூப்பிட்டு வரம் கொடுத்தாரு. அவன் அந்த வரத்தை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா யுவன் சங்கர் சார் ஆபீஸுக்கு போயிட்டான். ஏன்னா அந்த வரம் நாதஸ்வரம். சாரி மன்னிச்சிடாதீங்க. இல்ல 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 இல்ல, என்ஜாய் பண்ண, என்ஜாய் பண்ணீங்க இல்லையா? அத எங்க சவுண்ட் காணாம? சரி ஓகே ஓகே ஓகே, புக்க பத்தி சொல்ல வேணாம் 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 வேணாம். வெள்ளிக்கேமனா நமாசு, தங்கதுரனாலே தமாசு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப முக்கியமான படம். இந்த முக்கியமான படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்ததுக்கு டைரக்டர் பத்ரி சாருக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து ரியோ. ரியோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றி. நானும் ரியோலாம் கனாக்கணும் காலங்கள் விஜய் டிவிலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. அவர் எனக்கு அடுத்த சீசன் பண்ணார். அடுத்த சீசன் பண்ணாலும் ஒரே சீசன் நடித்த அந்தளவுக்கு நண்பர்களாக இருக்கணும், அந்தளவுக்கு நண்பர்களாக இருக்குது. இப்போ வரைக்கும் அந்த பழக்கம் தொடருது.
அது தொடர்ந்து அவருடைய படங்களில் நடிக்கிறதுக்கும் நமக்கு வந்து அவர் பயங்கரமான ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ ரியோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப நன்றி. ராஜேஷ் சார், சிந்தன் சார் ரெண்டு பேருமே பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. எப்பயுமே வந்து ப்ரொடியூசர்னாவே ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படிலாம் இல்லை, பயங்கர ஜாலியான ப்ரொடியூசர்ஸ். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த பிளான் பண்ணி பண்ணணும் படமுமே அந்த டீமே வந்து பயங்கரமான ஃப்ரெண்ட்லியான ஒரு டீமு. எங்களுக்கு வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு ஃபன் ரைடு தான் அது, பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு படம். கண்டிப்பாக அந்த படம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட தேட்டரில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. எங்களுடைய டிடி மார்ட் வந்து தான் ஆக்சுவலாக கொரோனா டாக்டரே டிடி தான். நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் மாட்டி பாருங்களே அப்படி சைனீஸ் கேள் மாதிரியே இருக்கும். பட் இது கொரோனா டாக்டர் கிடையாது, இது பயங்கரமான ஒரு ஹியூமர் டாக்டர். போகிற இடம் எப்பவுமே கலகலகலன்னு இருக்கும். ஸோ முதல்ல எங்களுடைய டிடி மார்க்கு முதல் நன்றி. அடுத்து படம் வந்து பிளான் பண்ணி பண்ணணும். ஆக்சுவலாக பிளான் பண்ணி நாங்கள் பண்ணலை. இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் இல்லையா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ரியோ வந்து குழந்தைய ரிலீஸ் பண்ணான். பையன் பிறந்திருக்கு, பையன் பாப்பா பாப்பா. ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணது அவன் தான், கல்யாணம். அதாவது கரெக்டாக பாருங்களேன், ஷூட்டிங் எப்போ அதுக்கேற்ற மாதிரி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணால் ஆடியோ ரிலீஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேபி ரிலீஸ் பண்ணிட்டான். அடுத்த படத்துக்கு அடுத்து திரும்ப பிளான் பண்ணி பண்ணுவான். ஸோ அதுக்கு முதல்ல ஒரு வாழ்த்துக்கள், ஒரு குழந்தை பாப்பா பிறந்திருக்கு அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுத்துருங்க. ஏன்னா எப்போவுமே பொண்ணு பிறந்தா அதிர்ஷ்டம்தான். அது வந்து உனக்கும் சரி, என்னுடைய அன்பு தம்பி சிவாக்கும் சரி, பாப்பா பிறந்தது அதிர்ஷ்டம் தான், எனக்கும் சரி. அதனால் முத முத பொண்ணு பிறந்தாலே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான், அது உனக்கு டேக் ஆஃப் ஆயிரும். அடுத்து வந்து முதல்ல இயக்குனர் பத்ரி சார், ஒரு 28 நாளில் ஒரு படத்தை எவ்வளவு குவாலிட்டியாக எடுத்து கொடுக்க முடியுமான்லாம் தெரியல. உண்மையிலே அப்படி ஒரு டைரக்டர் நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் பண்ண படம் வந்து இதை வேலைக்கு வந்துட்டா வேலை கரை ஒரு 33 நாள் இருக்குமோ, இந்த படம் வந்து 28 நாள். ஆனால் அவர் கூட ஒர்க் பண்ண இன்னும் நிறைய படம் ஒர்க் பண்ணணும்னு ஆசை வருங்க. அப்படி குழந்தை மாதிரி வேலை வாங்கல, அவரையும் டென்ஷன் பண்ண ஒரே ஆள் இங்கே ஒருத்தருக்கான் வர்றேன் நான், அது வர்றேன். முதல்ல பத்ரி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்தடுத்து உங்களோட ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி தயாரிப்பாளர் அவருக்கும் எங்களையெல்லாம் வாகமன் நான் பார்த்ததே இல்லை, வாகமன் கூட்டு போவார். அடகடா அழகான ரெசார்ட் டிடிமா பக்கத்தில் இல்லை அப்படியே ஸ்விம்மிங் பூல். காலையில் 11 மணிக்கு தான் ஷார்ட்டும்பாங்க, 11 மணிக்கு போனால் 12 மணிக்கு விட்டுருவார் டேரக்டர். அப்புறம் வந்ததுக்கப்புறம் நான் எல்லாருமே நம்ம வேலையை பார்த்துருவோம், சாப்பிட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சாயங்காலம் போவோம். 1 hour ஒர்க்கு தான், ஃபுல் ஸ்விம்மிங் பூலில் தான். ஸோ அதுக்கு வந்து பெரிய நன்றி தயாரிப்பாளருக்கு. அடுத்து வர்றேன் தம்பி, சே தங்கதுரம் இருக்கானே, அடடாடா நல்ல மனுஷன். அப்படி ஒரு இயக்குனரை இப்போ ஃபேஸ் எப்படி இருக்கு, ஷார்ட் அப்போ அவருக்கே மூச்சு வெல்டிங் வச்ச மாதிரி ஆக்கிடுவான், அப்படி செவந்திருந்த இடம்லாம் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானர் காமெடி பின்னி எடுத்துருவோம்ல தம்பி. யோசிச்சு பாருங்க, நானும் தம்பி இப்போ இடையில ஒரு படம் பண்ண, அந்த படம் பேர் சொல்ல வரும்போல ஃபைட் சீன் டிடிமா, 4 நாள் அந்த ஃபைட்டை முடிக்கணும். 4வது நாள் அருகி பெரியல அந்த ஃபைட் மாஸ்டர் மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு பெரிய குடோன்ல, ஒரு 15 ஆர்டிஸ்ட் கிட்ட ஃபைட் ரீட்லாம் வச்சு அங்கிட்டு ஹீரோ ஃபைட் பண்ணாருங்கிட்டு ஹீரோயின் சேசிங்க, நாங்கள் ஒரு பக்கம் இப்படி சுற்றி இப்படி மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் மாஸ்டர் இப்ப அந்த அடிச்சு ஹீரோ போனார்ல மாஸ்டர், போய் ரெண்டு பேரும் வந்தாங்கல்ல அவங்கள நிப்பாட்டி நான் ஒரு ஜோக் கேக்குறேன் மாஸ்டர், எல்லா இலையிலையும் சாப்பிடலாம், ஒரு இலையில சாப்பிட முடியாது, ஏன் அப்படின்னு அவன் கேட்கணும் அதுன்னு சொல்றான். உடனே டைரக்டர் ஏன் கேட்டாரு, ஏன்னா அது பரவாயில்ல இப்படி வேற லெவல் மாஸ்டர் ஃபைட்டர் அப்படின்னா. அப்படியே ரோப் எத்தனை வச்சிருக்கீங்கன்னு கேட்டாரு, ரோப்பை கட்டி காலையில தொங்க விட்டுறா சாயங்காலம் வரை தொங்கிக்கிட்டே இருந்தான். அவர் மண்டையெல்லாம் பிச்சு ஊருக்கு சொந்த ஊருக்கே காடை கேன்சல் பண்ணி சொந்த ஊருக்கு போறான்ற அளவுக்கு ஒரு ஃபைட் மாஸ்டர். தென்னிந்தியாவிலேயே ஒரு நடிகள் ஒரு ஃபைட் மாஸ்டரை கதற விட்டாதான் அது தக்கதுறதான். அடுத்து ரம்யா நம்பீசன், அவங்க மேல எனக்கு ஒரு பெரிய க்ரஷ்ஷே இருக்கு, பயங்கர லவ் எனக்கு. க்ரஷ்னா என்ன, அன்பு தம்பி ரியோ, அடுத்த அதே மாதிரி என்னுடைய அன்பு இளவல் அன்பு தம்பி சிவா. சிவாவை பத்தி சொல்லணும்னா இந்த மேடை பத்தாவது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அற்புதமான ஹீரோ, கூப்பிட்டோன்னு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. தேங்க்யூ. இந்த விழாவின் நாயகன்,
நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர் எப்பயுமே ஒரு மேஜிக் மேன் தான். அவர் நான் வந்து மியூசிக் டைரக்டர்னு சொல்ல மாட்டேன், மேஜிக் மேன். அப்படி ஒரு படத்தில் ஒரு மேஜிக் பண்ணிடுவார். அவருக்கும் எங்களுடைய நன்றி. அண்ணன் சந்தான பார்த்து என்ன நிறைஞ்சு உட்காந்துருக்காரு, மனசு நிறைஞ்சு. அண்ணனுக்கும் நன்றி, மனமார்ந்த நன்றி. அப்புறம் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு நினைக்கிறேன், மேடம் உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல்.